ரொம்ப ஒரு அரிய செயலாக மாறிடுச்சு. நாளைக்கு அது மியூசியத்துக்கு போனால் கூட நம்ம ஆச்சரியப்படுத்திக்கலாம். அது அளவுக்கு புத்தகங்களுக்கான வெளியீட்டு விழா வந்து பெரிய அளவில் நடக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான வாசக பரப்புன்றது இன்றைக்கி எல்லாமே முகநூலில் சுருங்கி போயிடுச்சு. யாரா ஒருத்தர் இறந்து போயிட்டாரா கூட நம்ம போய் நேரில் போய் பார்க்கறதுக்கு பதிலாக இறந்துட்டாருன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு அது கீழே வந்து சேடுன்னு அழுகுற ஐக்கான போட்டால் முடிஞ்சிச்சு அவங்களுடைய கடமைன்றதை எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ புத்தக வெளியிட்டலான்னு போட்டால் கீழே வாழ்த்துக்கள் போட்டு அதை கடமையை முடிச்சுக்கிறாங்க, இல்லைனா வாவ் அப்படின்னு போட்டு அதை கடமையை முடிச்சுக்கிறாங்க. யாரும் நேரில் வர்றது கிடையாது. பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையிலையும் இல்லை, இப்போ பாருங்கள் நிறைய புத்தக வெளியிட்டால பழைய தலைமுறை சேர்ந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட நடந்த நிறைய பேர் வந்து இளைஞர்கள் வந்து கெஸ்ட்டை பொறுத்து யார் வராங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குமே தவிர்த்து ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கே இதுக்கு போகணுன்ற அந்த ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. நல்லா இருந்தது ஒரு காலத்தில். நான்லாம் வந்து படிக்கும்போது நான் நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன். 10 புத்தகங்கள் வெளியிட்டுள்ளா, 20 புத்தகங்கள் வெளியிட்டுனா தொடர்ந்து ஒரு வெளியீடு நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் இந்த நவம்பர் அக்டோபர்லலாம் தொடங்கியாச்சுன்னா சென்னை புத்தக கண்காட்சி நடக்கிற வரைக்கும் இந்த வெளியீட்டில் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு எங்கே போகிறதுன்னு நாங்கள் சூஸ் பண்ணி அந்த இன்விடேஷன் எடுத்து சூஸ் பண்ணி போகிறது ஒரு தியேட்டருக்கு போகிற ஃபீலிங்கில் இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லா வகையிலுமான நிகழ்வு வந்து நம்ம ஆதரிக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி என்ன புத்தக வெளியீட்டில் நடந்தாலும் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தி சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிறோம். அப்புறம் கீழே ஒரு அரங்கு இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். புத்தக வெளியீட்டுலாக்கள் நீங்கள் வந்து சின்ன அளவுலேயோ பெரிய அளவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். புத்தகங்கள் தான் ஒரு சமூகத்தை ஒரு சிரிப்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கமாக நினைக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் சரியாக இருக்குது, புத்தகங்கள் வந்து தொடர்ந்து வெளியாகுது, புத்தகங்கள் வெளியீட்டாக நடக்குது, அதில் நிறைய பேர் வராங்க அப்படின்றது புத்தகங்கள் வாசிக்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. புத்தகங்கள் வாசிக்கப்படுது அப்படின்னா அந்த சமூகம் வந்து ஒரு ஆரோக்கியமான சுகமாக இருக்குன்றதுக்கு நம்ம வந்து முடிவு பண்ணலாம். புத்தகங்களே வெளியிடலை, புத்தகங்களே வாசிக்கலை அப்படின்னா அது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக நமக்கு சமூகத்தில் மாறிடும். அதனால் புத்தக வெளியீட்டு எந்த எக்காரணம் கொண்டு அது ஒரு எமர்ஜென்சி பீரியடாக கூட இருக்கலாம், அங்கேயும் வந்து புத்தக வெளியீடு நடக்கணும். இப்போ நேற்று கூட நம்ம வந்து சீனா அதிபரையும் இந்திய பிரதமரையும் வந்து ஒரு புத்தக வெளியீட்டை வெளியிட்டிருக்கலாம். உட்காந்து இளநீ குடிச்ச நேரத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்கனாக்கா அது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கும். குப்பை பொறுக்கிற நேரத்தில் காலையில் ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தா அது இன்னொரு முன்மாதிரியாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புத்தகங்களை வந்து எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது தமிழ்ச்சொடி வந்து ரொம்ப கவனமாக நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் புத்தக வாசிப்புங்கிறதே ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இந்த கவிதை புத்தகங்கள் வந்து எந்த புத்தகம் ஒரு புத்தகம் என்ன வடிவில் இருந்தாலும் அதை வந்து நம்ம வாசிக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஏன்னா ஒவ்வொரு புத்தக வாசிப்பின் போதும் ஒரு பெரிய கதவு வந்து நமக்காக திறக்கப்படுது. நான் வந்து இப்போது சமீபத்தில் திருக்குறள் அப்படின்னு ஒரு புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த திருக்குறள் அப்படிங்கிறது அயோத்தியாசர் எழுதின ஒரு புத்தகம், ஒரு பெரிய புத்தகம் அது. திருக்குறள் அப்படிங்கிறது திருக்குறள் தான். நான் கூட திருக்குறள் அவர் வந்து திருக்குறளை திருச்சி தான் திருக்குறள் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது அப்படி இல்லை, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது ஒரு பௌத்த நூலாக இருந்தது. திருப்பிடகம் அப்படின்னு ஒரு நூல் ஒரு தொகுதி இருக்குது, அதில் ஒரு முக்கியமான நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியாசர் பண்டிதர் சொல்கிறாரு. அவருடைய தாத்தா தான் இந்த நூலை வந்து ஒரு வெள்ளக்காரன் கொடுத்து அந்த பதிப்புக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு நேர்ந்த புரிதல் பிரச்சனையால் திருக்குறள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொலிவுரையோட வெளியில் வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான பொலிவுரையாக இருக்கக்கூடிய எல்லாமே பரிமேலாளர்கள் உட்பட எல்லா பொலிவுரையுமே அவரை அடிப்படையாக வச்சு தான் வந்திருக்குன்றத பரிமேலாளர்கள் பொலிவுரை உட்பட எல்லாமே அப்படிங்கிறத அயோத்தியாசர் வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவரால் ஒரு 545 குறள் மட்டும்தான் எழுத முடியுது. 500 சில்லற அது எவ்வளோ எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. அந்த குறளை மட்டும்தான் அவரால் விளக்கம் கொடுத்துருக்க முடியுது. ஸோ ஒரு புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய வரலாறு ஓப்பன் பண்ணுது. இதில் வந்து உரைநடை கவிதை எல்லாம் தாண்டி உரைநடை பொழிப்புரை இதெல்லாம் தாண்டி ஒரு கவிதை என்று இன்னும் சிறப்பானது. ஏன்னா ஒரு உரைநடை படிக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கவிதைகள் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு படிமமாக இருக்குது. ஒரு எழுத்தை படிக்கும்போது ஒரு படிமம் வந்து நமக்குள்ள உருவாகுது. ஒரு சினிமா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷுவல் கண்ணில் வரா மாதிரி ஒரு கவிதையை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஒரு படிமமாக ஒரு விஷுவலாக வந்து நம்ம கண்முடியே மாறுது. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகம். ஸோ அது எழுத்துங்கிறது என்ன வடிவில் இருந்தாலும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு நீண்ட அல்லது சுருங்கிய உரையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மற்றபடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லை அனைத்து சிறப்பு நிலைகளையும் அப்புறம் மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொடர் பாலு மணிமாறன் அவர்களையும் பாடலாசிரியர் ஏக்நாத் அவர்களையும் அப்புறம் இந்த புத்தகத்தை வடிவமைச்ச நண்பர் ரவி அப்புறம் அவர் பப்ளிஷர் அவர் தான் பப்ளிஷரா இல்லையா அவர் இன்னொரு பப்ளிஷர் அவர் இளம்பரதி அவர்களையும் இசையமைப்பாளர் ஜெய் கணேஷ் அவர்களையும் வேற ஜெய்கிருஷ்ணன் மன்னிக்கணும் நான் பார்த்துல ஜெய்கிருஷ்ணன் அவர்களையும் ஓவியர் பச்சையப்பன் அவர்களையும் அப்புறம் வந்து திரவியம் அவர்களையும் அப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்க்க முடியாத ஒருத்தர் இங்கே வந்திருந்தார் நிக்கில் பிஸியஸ்ட் மேன் இந்த தமிழ் சினிமா வேர்ல்டு நிக்கில் வந்திருந்தார் கல்யாண்குமார் அவருடைய நண்பர் கல்யாண்குமார் அப்படி சொன்னால் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்ல வேண்டியிருக்கோம். அப்படியே நம்ம எல்லாரையும் வந்து
இந்த நிகழ்விற்கு தமிழிசை சார்பாக இனிய மனதோடு உங்கள் எல்லாம் முறையேற்று என்னுடைய உரையை அந்த முடிச்சுக்கிறேன். நன்றி.